ஹலோ வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அரிசி பருப்பு கஞ்சி தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு வீட்டில் நார்மலாக நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியை எடுத்துக்கேன் முக்கால் கப்பு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் தக்காளி பச்சை மிளகாய் சீரகம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ இந்த பருப்பு அரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க இதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இது எதையுமே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் நல்லா தான் வச்சுருக்கேன் அப்படியே தண்ணியோடு சேர்த்துட்டு இது தண்ணி மட்டும் வடித்து எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துகிட்டு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப்பு அரிசி பருப்பு எல்லாம் ஒரு கப்பு அளவு வரும் அந்த ஒரு கப்புக்கு நீங்கள் அஞ்சு பங்கு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் இதில் ஆறு கப்பு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துவோம் இது வந்து ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது ஒன்றுக்கு அஞ்சு மடங்கு சேர்த்தி ஒரு கால் டீஸ்பூன் தூள் இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சிருங்க இதில் வேறு எதையுமே சேர்த்த தேவையில்ல இப்போ மூடி போட்டு விசில் போட்டுருங்க ஒரு ஆறு விசில் ஒருட்டவங்க வந்த பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா விசில் போன பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு இது கூட கொஞ்சமாக மல்லிகைத்தலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பத்தலைன்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கஞ்சி ரெடி இது வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்கு உடம்பு முடியல கை கால் வலி ரொம்ப அசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை கஞ்சி வச்சு பாருங்கள் இன்றைக்கி நைட் வந்து டின்னருக்கு வந்து நான் இதாங்க கஞ்சி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இந்த கஞ்சி செஞ்சுருக்கேன் இது வேறு எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுங்க நீங்கள் வந்து ஊர்காவா லைட்டாக ஊர்கா மாதிரி சட்னி இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே இதில் பருப்பு வகைகள் எல்லாம் கலந்துருக்கனால சூப்பராக இருக்கும் சட்னி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ